ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு மோமோஸ் ரெசிபி. எல்லாரோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பன்னீர் டிக்கா மோமோஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு சிட்டிகை உப்பு. அதுக்கப்புறமா எப்படி பூரி மாவுக்கு பிசைவோமோ அதே மாதிரி நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாம். ஒரு கப்பளவு மைதா மாவுக்கு கால் கப்பளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க, அப்போனா தான் வந்து நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகாது. இப்போ ஓரளவு பிசைஞ்சு முடித்தவொடனே இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்க போகிறோம். எண்ணெய் விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இது அவ்வளோதான் வந்து பிசைஞ்சாச்சு. இது வந்து மேலே காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம பன்னீர் ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி. இது எல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பன்னீர் க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கேப்சிக்கம் 1 கப்பு. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவு கலந்துடலாம். இது மோமோஸ் நம்ம பண்ணுற வசி. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அந்த டேஸ்ட்டுக்காக மோமோஸ்க்கு எப்போவுமே நம்ம அதை சேர்ப்போம். அதனால் அதையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊறணும். இதெல்லாம் ஊறினதும் நம்ம பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் நம்ம கலந்து வச்சிருந்த அந்த பன்னீர் டிக்கா மசாலா இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கேப்பில் விட்டு விட்டு நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் முன்னாடி உப்பு சேர்த்துருக்கணும். நான் மேரினேட் பண்ணுறப்போ உப்பு சேர்க்கணும், நான் அப்போ சேர்க்கலை, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் டோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மோமோஸில் நம்ம ஸ்டஃப் பண்ணுற வாசி. ஓரளவு மீடியம் குட்டியாகவே இது கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது நம்ம இப்போ வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போனா தான் நம்ம ஸ்டஃப் பண்ண ஈஸியாக இருக்கும். மோமோஸில் மோஸ்ட்டாக ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் சேர்க்க மாட்டாங்க, அதனால் நானும் சேர்க்கலை. 1/2 கேப்சிகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நமக்கு மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நமக்கு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம உருட்டிக்கலாம். நமக்கு உருண்டை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக நூல் கண்டு கையில் சுற்றுவோம்ல, அந்த மாதிரி சுற்றணுன்னா நமக்கு நல்லா ஈக்குவலாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி நம்ம உருண்டை ஒட்டிக்கலாம். மோமோஸ் நிறைய ஷேப்பில் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நான் 3 ஷேப்பில் பண்ண போகிறேன். ரோஸ்பட் ஷேப், நார்மல் மோமோ ஷேப் அண்ட் அந்த கேபேஜ் ஷேப்பு. இதுக்கு வந்து நம்ம ரொம்ப திக்காக திரட்டக்கூடாது, தின்னாவும் திரட்டக்கூடாது. ஓரளவு மீடியமாக நம்ம பூரிக்கெல்லாம் எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். இதில் தேவையான அளவு ஸ்டஃப் வச்சுருங்க. ஸ்டஃப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்பட் ஷேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஓரம் எஜ்ஜை வந்து மடிச்சிடலாம். மடிச்சுட்டு ஒவ்வொரு சைடும் வந்து லைட்டாக மட்டும் ஃப்ளிப் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அது நவுறாமல் அந்த பெட்டல்ஸ் மாதிரி வரும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிப் கொடுத்துட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி இருக்க எட்ஜை ரெண்டும் வந்து பேக் சைடாக வச்சு சேர்த்துருங்க. அப்போ நமக்கு ரோஸ்பட் ஷேப் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நார்மல் மோமோ ஷேப் தான். இது நிறைய பேர் எல்லாருமே வீட்டில் பண்ணுவோம். இது வந்து ஓரம் இருக்க எட்ஜை மட்டும் நம்ம ஃப்ளீட்ஸ் எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி வந்து இழுத்து இழுத்து மடிக்கணும். அப்படி மடித்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அது வரும். ஒவ்வொரு சைடும் இழுத்து இழுத்து மடித்து உன்னாறு சைடில் வைக்கணும். அப்புறமா எல்லாமே சேர்த்து ஒரு சுற்றி விட்டுடுங்க. லாஸ்ட்டாக வந்து கேபேஜ் ஷேப். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ரோஸ்பட் ஷேப் மாதிரியே தான். ஆனால் வந்து மடிக்கிறப்பே வந்து இழுத்து இழுத்து அந்த நம்ம சோமோஸ்க்கெலாம் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி இழுத்து இழுத்து மடிச்சுக்கணும். அப்போ நமக்கு அந்த கேபேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துடும்.
இதே மாதிரி நம்ம மற்ற மோமோஸ்லாமும் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடலாம். மோமோஸ் வந்து 15 நிமிஷத்தில் வெந்துடும். தண்ணி வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே கொதிக்க வச்சுருங்க. எப்படி நம்ம இட்லிக்கு கொதிக்க வைப்போமோ அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, மோமோஸும் நமக்கு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய பன்னீர் டிக்கா மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு டிப்பு வந்து மயோனீஸாக இருக்கட்டும், இல்லை டொமேட்டோ சாஸ் இருக்கட்டும், சில்லி சாஸ் எல்லாமே வந்து சூப்பராக இதுக்கு ஒத்து போகும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை போட்டு விடுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ஹனிராஸ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு விட்டுடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் சேஃப்டி. எல்லோரும் பத்திரமா வீட்டில் இருங்க.